அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சண்முக சுந்தரம். இஎம்எஸ்ல இப்போ ஸ்கூல் போட்டோ அப்டேஷன் அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னு பார்க்க போறோம். உங்களுடைய டேஷ்போர்டு கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஸ்கூல் போட்டோஸ். யாரும் அப்டேட் பண்ணால் ஸ்கூல் போட்டோஸ் காமிக்கும். அதை போய் கிளிக் ஏ டு அப்லோட் இமேஜ், அதை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணே நம்மளுடைய ஸ்கூல் போட்டோஸ் வந்து டேஷ்போர்டில் காமிக்குவீங்க. இல்லை மொத்தம் ஒரு 5 போட்டோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். இதில் வந்து நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃபோட்டோவுடைய சைஸ் வித் 800 பிக்சல், ஹைட் வந்து 600 பிக்சல் இருந்து ஃபோட்டோ சைஸ் வந்து 1 MBக்குள்ளே இருந்தால் தான் நம்ம அப்லோட் பண்ண முடியும். இன்னொன்று, ஒவ்வொரு ஃபோட்டோவாக நம்ம என்ன பண்ண முடியாது, அப்லோட் சேவ் பண்ண முடியாது. அப்போ ஒவ்வொரு தடவை நம்ம என்ன பண்ணணும், 5 ஃபோட்டோ எல்லாத்தையும் என்ன பண்ணணும், கிளிக் பண்ணி கிராப் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேவ் கொடுக்கணும். சப்போஸ் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு சூஸ் ஃபைல் கொடுக்குறேன், அதுக்குமே நம்ம என்ன பண்ணணும், ஃபைல் சைஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், சேவ் பண்ணி வச்சுக்கணும். நான் ஏற்கனவே வந்து ஃபைலை வந்து ரீசைஸ் பண்ணி வச்சிட்டேன். எல்லாமே வந்து 800x600KB சைஸில் இருக்குது, எல்லாமே 1 MBக்குள்ளே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த சைஸ் இந்த ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க, ஓப்பன் தாங்க. ஓப்பன் கொடுத்தா நம்மளுக்கு ஃபோட்டோஸ் வரும். இங்கேயும் என்ன பண்ணலாம், கிராப் ஃபோட்டோஸ் எந்த அளவுக்கு நம்ம கிராப் வேணுமோ அந்த அளவுக்கு கிராப் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வேணா ஃபுல்லாக வச்சுக்கலாம், இல்லை எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணலாம், பில்டிங் வந்து கிராப் பண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபோட்டோஸை கொடுத்து கிராப் அண்ட் அப்லோட் அப்படின்னு கொடுக்கணும். அப்போ ஒவ்வொரு ஃபோட்டோஸும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டு கிராப் பண்ணி அப்லோட் கொடுத்துட்டு 5 ஃபோட்டோ அப்டேட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், கீழே வந்து சேவ் தரணும். நீங்க ஒவ்வொரு போட்டோ அப்லோட் பண்ணிட்டு நீங்க சேவ் கொடுத்தீங்கன்னா அடுத்த போட்டோ போகும்போது அந்த போட்டோ மாறிக்கும். அப்போ என்ன பண்ணும், நம்ம ஒவ்வொரு போட்டோவா சூஸ் ஃபைல்ல போயிட்டு கிராப் அப்லோட் பண்ணிட்டு டோட்டலா 5 போட்டோ அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம சேவ் கொடுத்தா எல்லா போட்டோவும் சேவ் ஆயிடும். அப்போ இதான் வந்து நம்ம வந்து போட்டோஸும் அப்லோட் பண்ற முறை. இதை வந்து போன்லயும் பண்ணலாம், லேப்டாப்லயும் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம போட்டோஸ் சேவ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம டேஷ்போர்ட்ல பாத்தீங்கன்னா டேஷ்போர்ட்ல நம்ம ஸ்கூல் போட்டோஸ் காமிக்குவாங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து நம்மளுக்கு தெளிவாக டிஸ்பிளே ஆகும். என்ன ஃபோட்டோஸ் இருக்கு நம்ம பார்த்துக்கலாம். இங்கே நம்ம வந்து எத்தனை ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இல்லை ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணது வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஸ்கூல் என்ட்ரன்ஸ் ஃபோட்டோ இருக்கணும், பாத்ரூம் ஃபோட்டோஸ் இருக்கணும், ஸ்மார்ட் போர்டு யூசேஜ் ஃபோட்டோஸ் இருக்கணும், கம்ப்யூட்டர் ஸ்மார்ட் போர்டு யூசேஜ் ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளாஸ் ரூம் அட்மாஸ்பியர். இது வந்து இந்த 5 ஃபோட்டோ தான் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை அப்டேட் பண்ணிட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இதான் வந்து அப்லோட் பண்ற மாதிரி. தேங்க்யூ.